SRMP Global Railways in கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. ஒரு மதத்திற்கு மட்டும் எதிராக செயல்படுவதை திமுக தவிர்க்க வேண்டும் எனவும், பாஜக திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அனைவருக்கும் பொதுவானவை எனவும் குறிப்பிட்டிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை, ஒரே நாடு ஒரே தேர்தலை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை அதுல நாங்க டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்றது அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ். நீ ஒரு தர்மத்தை திட்டிட்டு ரெண்டு தர்மத்தை நீ அப்பீஸ் பண்ற, எல்லா தர்மத்திலையும் நியூட்ரலா இருந்தா நம்ம கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சி அதான் சொல்லுது, பாரதிய ஜனதா கட்சி வந்தோடனே எல்லா இந்துக்களை கொண்டு வந்து நாங்க சொல்லுவீங்க, நியூட்ரலா இருப்போம் தான் சொல்றோம். யாரையும் புறக்கணிக்காம சரி சமமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அதுக்காக ஓ பாரதிய ஜனதா கட்சி வந்து திமுக வெதுக்கறதுனால இந்து கட்சி கிடையாது, அனைவருக்குமான கட்சி. அதை வந்து தமிழகத்துல இன்னும் சில பேர் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு இந்தியாவில் வேகமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே நம்ம சொல்லியிருக்கோம், 2019 மேனிஃபெஸ்டோவில் அரசு இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைவர், 7 பேர் குழுவில் இருக்காங்க. அந்த கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன? ப்ளீஸ் ஸ்டடி த மொடாலிட்டி அண்ட் த ஃபீஸபிலிட்டி, அதாவது நடத்த முடியுமா, நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கணும்.